புதுச்சேரியில் வேளாங்கண்ணி மாதா ஒருவருக்கு காட்சி அளிப்பது போல இருக்கும் பேனரை அகற்ற கோரி புகார் கொடுத்த இந்த முன்னணியை சேர்ந்த முருகன் என்பவரை மன்னிப்பு கேட்க கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, எவ்வளவு நேரமா இந்த போராட்டம் நடக்குது? மக்கள் வேற என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுச்சேரி மாநிலம் உழவுத்தடை ஜெயராசின் அன்னை ஆலயம் ஆண்டு விழாவையொட்டி ஆடம்பர தேர் பவனம் இன்று நடைபெற உள்ளது. கடந்த 2 வருடங்களுக்கு பிறகு இந்த தேர் பவனியானது சிறப்பாக ஊர் மக்களாக கொண்டாடப்பட உள்ளது. இதன் கொண்டாடும் வகையில் வேளாங்கண்ணி மாதா ஒருவருக்கு காட்சி கொடுப்பது போல் அப்பகுதியில் பேனர் வைக்கப்பட்டுள்ளது. அந்த பேனரில் மாதா காட்சி கொடுப்பது ஒரு சாதியினரை அசிங்கப்படுத்துவது போல் உள்ளதாக இந்து முன்னணியைச் சேர்ந்த முருகன் என்பவர் காவல்துறையினரால் காவல்துறையில் புகார் கொடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் காவல் ஆய்வாளர்கள் பேனரை அகற்ற வேண்டும் என்று அந்த பகுதியில் உள்ள மக்களிடம் இதனை தெரிவித்து பேனரை அகற்ற கோரி விழா குழுவினரிடமும் பேசியுள்ளனர். அப்போது அந்த ஊர் மக்கள் போலீசாரிடையே இது வந்து வரலாறு தெரியாமல் நீங்க பேசக்கூடாது என்றும், இது வரலாறு இருப்பதைதான் நாங்கள் வந்து பேனராக வைத்துள்ளோம் என்றும் பொதுமக்கள் சார்பில் கூறியுள்ளனர். ஆனால் போலீசார் அதை பேசாததால் ஆத்திரமடைந்த அப்போது மக்கள் சிற்றுவ மக்கள் திடீரென புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் சாலை முறையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது புகார் கொடுத்த முருகன் என்பவர் தங்களிடம் மன்னித்து கேட்க வேண்டும் என்றும், இது வந்து புராதன ஒரு முறையில் தான் நாங்கள் வந்து இந்த பேனர் வைத்திருக்கிறோம், இது வேளாங்கண்ணியில் வைக்கப்பட்டு காட்சி அளிக்கும் ஒரு இமேஜை தான் நாங்கள் வந்து பேனராக வைத்திருக்கிறோம் என்றும், இதனை அவர் வந்து மன்னித்து கேட்க வேண்டும் என்றும் வந்து புதுக்கை வைத்திருந்தால். ஆனால் போலீசார் பலமுறையும் இதை வந்து சமாதானப்படுத்த முயற்சித்த போதும் 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றது. பின்பு போலீசார் சமாதான முயற்சியில் ஈடுபட்டனர். 2 வருடங்களுக்கு பிறகு இந்த தேர் திருவிழா வந்து நீங்க வந்து நடத்துகிறீர்கள். இதனால் நீங்க வந்து இதை வந்து சிறப்பாக செயல்படுத்துங்கள். அதன் பிறகு இதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுக்கிறேன் என்று எஸ்பி பக்தோத்தலம் இது வந்து உறுதியளித்தது. அந்த பகுதி மக்கள் போராட்டத்தை கைவிட்டுக் கொண்டனர். தாரா, உங்களுக்கு தேவையான மேக்சிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்ட்டா நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற இந்த சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching நியூஸ் தமிழ்.